கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் மாநில அளவில் முப்பதாயிரம் படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தனியார் தொழிற்சாலைகள் சார்பில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார் ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் மற்றும் பரிசோதனை மையங்களை பார்வையிட்டு தற்போதைய நிலவரம் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக தினசரி தொற்று பாதிப்பு முப்பத்தி ஆறாயிரத்திலிருந்து இருபத்தி இரண்டாயிரமாக குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் கிருஷ்ணகிரி அருகிலுள்ள மூன்று மாவட்டங்களில் மட்டும் ஆயிரம் படுக்கை வசதிகள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் இரண்டாயிரம் மருத்துவர்கள் ஆறாயிரம் செவிலியர்களை அந்தந்த மாவட்டங்களிலேயே நியமிக்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பூசிகள் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்